ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய ஆண்டாக இந்த 2019 புத்தாண்டு அமையப்போகுது. பொதுவாகவே புத்தாண்டு ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு பார்க்கும் பொழுது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும், மன உற்சாகம் அதிகரிக்கும், உங்களுடைய அடி மனதில் தெளிவும் முகத்தில் வந்து பொலிவும் அதிகரிக்கும். இதே சுக்கர பகவான் வந்து கஷ்டம், அதாவது அஷ்டமஸ்தானமாக விளங்கக்கூடிய 8 இடத்திற்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து அந்த அஷ்டமஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கி ஜெயிச்சு சகிச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி சேர்க்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையுது. குறிப்பாக உறவு வகையில் வந்து உண்மை புரியக்கூடிய ஆண்டாக துலா ராசிக்கு இந்த ஆண்டு அமையும். அதே சமயத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 ஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானமாக அமையுது. அந்த அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திர பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்கள் நினைச்ச நல்ல காரியங்களும் நன்மையான காரியங்களும் இந்த வருஷத்தில் நடந்தே தீரும். குறிப்பாக கடந்த காலங்களில் எதிர்பாராத வந்த சோதனைகளிலிருந்து விலகி மிகப்பெரிய சாதனை இதுவெல்லாம் நமக்கு நடக்குமா, நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சே, ஒரு துன்பம் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷத்தில் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இன்பத்தை, மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய ஆளுமையை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கவலைப்படாமல் வந்துக்கிட்டு இருங்க. கடந்த வருடங்களில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு சோதனைப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்களோ, அதை விட பல மடங்கு நீங்கள் சந்தோஷத்தையும் சாதனையும் அதிகாரத்தையும் அதாவது மிகப்பெரிய அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது. அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கூட கடந்த காலத்தில் சோதனை வரும்போது விலகி நின்று பார்த்தவங்க இந்த வருஷத்தில் உங்களோடு தோளோடு தோளாக நின்று உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய துணையாக நின்று வருவாங்க. அதே தனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால அனைத்து தொழிலில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக ஆடம்பர பொருள் விற்கிறவங்க, பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட உலோகப் பொருட்கள் விற்கிறவங்க, அதாவது ஆடம்பரமான உலோகப் பொருட்கள் விற்கிறவங்க, பூஜை பொருள் விற்கிறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதனங்கள் அதாவது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான அழகு சாதனங்கள் விற்பனை செய்கிறவங்க, ஒப்பனை திரவியங்கள் விற்பனை செய்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வருமானங்களையும் வெகுமானங்களையும் இந்த வருஷத்தில் சந்திக்க முடியும். அதே சமயத்தில் பொதுவாகவே இந்த சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிற பெண்மணியிலிருந்து பால் வியாபாரம் செய்கிறவங்க வரைக்கும் வருமானத்தோடு கூடிய வெகுமானத்தை இந்த புத்தாண்டில் சந்திக்க முடியும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. இந்த சூரிய பகவான் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, அரசியலை ஜெயித்து காட்டக்கூடிய, அரசியலில் சகாப்தம் பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பில் அதாவது அதிகார யோகத்தோடு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய சகாப்தத்தை, நிசப்தமே இல்லாமல் மிகப்பெரிய சகாப்தத்தை, எதிரியே நிசப்தம் ஆகக்கூடிய அளவுக்கு நிலையான ஒரு சகாப்தம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2019 புத்தாண்டு அமையும். பயப்படாமல் இருங்க. அடுத்து சுகஸ்தானத்தில் மகர ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அதாவது என்னதான் தொந்தரவு ஏற்பட்டால் கூட அந்த தொந்தரவு கூட உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அதாவது ஆளுமையான சில விஷயங்களை அதிகாரமான வகையில் ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மனம் அலைபாய்ன்னு சொல்ல முடியாதுங்க, நிலையாக நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தோடு செயல்படும். செயல்பாடுகளுக்கு இடையில் இந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் உங்களுக்கு பெரிதான வகையில் பாதிப்பை கொடுக்காது, அதை பெரிதான வகையில் நீங்களும் எடுத்துக்க வேண்டாம். அதற்கடுத்து
ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறது. அதே சமயத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாற்ற பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்கள் மூலமாக ஆதாயம் அடைஞ்சிட்டு உங்களை வந்து அதாவது ஆதாயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் அனுமானம் இல்லாமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்த்தாங்களோ, அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெகுமானத்தோடு நோக்கக்கூடிய காலம் இந்த வருஷத்தில் ஆரம்பமாகுது, நடந்தே தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரியே சத்துரு ஸ்தானத்தில் அதிகாரம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆளுமையோடு அமர்ந்திருக்கிறாருங்க. பொதுவாகவே செவ்வாய் பகவான் ஆளுமையோடு இருந்தார்னு வைங்களே, பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முன் யோசனையோடும் எடுத்துக்காமல் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் முயற்சியோடு முயற்சி எடுத்து பேசிய பேச்சுவார்த்தைகளோ அல்லது முயற்சியோடு செயல்பட்டும் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு கஷ்டம் இருந்ததுனாலோ அதுவெல்லாம் இல்லாமல் இந்த வருஷத்தில் முயற்சியே இல்லாமல் முன்னேற்றம் காணக்கூடிய காலம் கணிந்து வரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலம் கணிஞ்சு வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நேரம் பார்த்து காலம் பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 2019 நீங்கள் நேரம் காலம் பார்த்து செய்யாமல் இருந்தால் கூட உங்களுக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரமாக அமையப்போகுது, பயப்பட வேண்டாம். பொதுவாகவே அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதாவது நாளும் கோளும் செய்ய முடியாததை நல்லவன் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நல்லவன் செய்ய முடியாததை கெட்டவன் செய்ய முடியாததை கூட மிகப்பெரிய நன்மையோடும் உண்மையோடும் செய்து காட்டக்கூடிய ஆண்டாகத்தான் துலாம் ராசிக்கு இந்த 2019 புத்தாண்டு அமையுது. இந்த மாதிரியான நன்மைகள் இருந்த இந்த 2019 தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல கடக ராசியில் ராகு பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத மன குழப்பங்களோ அல்ல தேவையில்லாத மனச்சோர்வுகளோ ஏதாவது ஒரு நேரத்தில் ஏற்படும். அந்த நேரத்தில் அடுத்தவங்க அதுவும் எதிரிக ஜெயிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த நேரத்திலும் உங்களுடைய சொந்த ஆதாயம் மிகப்பெரிய தகுதியோடும் மிகுதியோடும் வளம் வரணுங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா. அதற்கு முன்னாடி பௌர்ணமி நாட்களில் அதாவது நங்க நல்லூர் ஆஞ்சநேயரை பௌர்ணமி நாட்களில் 11 முறை வளம் வந்து நமஸ்காரம் வச்சுக்கணும். அப்படி நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வந்து இன்னல் படுத்தினவங்களை நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நற்கதியை நாளும் பொழுதும் சந்திக்க முடியும். அந்த மாதிரி நாளும் பொழுதும் சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ ஆசீர்வாதமும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ அனுகிரகமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதன் மூலமாக ஆண்டு முழுவதும் நீங்கள் அதிகாரத்தோடு வளம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.